हेलो फ्रेंड्स वेलकम बैक टू माय चैनल कुक फूड जंक्शन तमिल इन्निकी नम्म चैनल नींग पाक्क पोर रेसिपी तोरम पर्प कार तुवयल इदु वंदु रोम्ब स्पाइसीया इरुक्कु रोम्ब सूपरावुम इरुक्कु सादत्तोड सेर्त्तु साप्पिडुम्बोदु अरुमैया इरुक्कुंग இந்த ரெசிபி பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் ரொம்ப ஈஸி சீக்கிரமா செஞ்சு முடிச்சிடலாம் இதை எப்படி செய்யறதுன்னு பாக்கிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க கூடவே பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க அப்பதான் நான் போடுற புது வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும் இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒரு கடாயை ஹீட் பண்ணிக்கோங்க அதுல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா இங்க வந்து நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூரம் பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் அதை இதல சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம் இல்லனா லோ ஃப்ளேம்ல வச்சு நல்ல செவக்கா வறுத்துக்கணும் ஹை ஃப்ளேம்ல வெச்சிட்டா சீக்கிரமா தீஞ்சிடும் ஆனா வந்து நமக்கு சரியா வறுபடாது அதனால லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா வறுத்துக்கணும் இது வந்து லைட் பிரவுன் கலர்ல சேஞ்ச் ஆகும்போது தூரம் பருப்பு நல்ல மணம் வரும் தூரம் பருப்பு சூப்பரா ரோஸ்ட் ஆயிருக்கும் அந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து இந்த தூரம் பருப்ப எடுத்துலாம் இப்ப பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு நமக்கு வறுபட்டிருக்கணும் இத வந்து நம்ம இப்ப எடுத்து ஒரு தனியா ஒரு கப்ல வெச்சுக்கலாம் அதுல எண்ணெய் அதிகமா இருந்துச்சுன்னா பரவாயில்லை நீங்க எல்லா எண்ணெயையும் வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க இப்போ இந்த கடாயில மிச்சம் இருக்கிற எண்ணெயிலேயே நம்ம வந்து மற்ற இன்கிரிடியன்ட்ஸையும் வறுத்துக்கலாம் அது என்னென்னன்னு பாத்தீங்கன்னா 5 ல இருந்து 6 வரமிளகாய் எடுத்துக்கேன் இது வந்து ஓரளவுக்கு மீடியம் காரமா இருக்கும் ரொம்ப காரம்னு சொல்ல முடியாது உங்களுக்கு ரொம்ப ஸ்பைசியா வேணும்னா இன்ன ரெண்டு மிளகாய் கூட எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம் இத வந்து நல்லா வறுத்துக்கணும் நல்லா கிறிஸ்பியா ஆகற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இது நல்லா கிறிஸ்பியா ஆனதுக்கு அப்புறமா 2 கொத்த அளவுக்கு கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன் கறிவேப்பிலையும் நல்லா கிறிஸ்பாகணும் அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம் இப்போ கறிவேப்பிலையும் மிளகாயும் நல்லா கிறிஸ்பியா ஆயிடுச்சு இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கடைசியா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தை இதல ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்கணும் அதுல இருக்கிற சூடே போதும் நல்லா வறுபட்றோம் நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா இத நல்லா ஆற விட்டுட்டு நான் ஒரு மிக்ஸி ஜார்ல இத சேர்த்து எடுத்து வச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மிளகாய் கறிவேப்பிலை அப்புறம் சீரகம் இதெல்லாம் நல்லா பொடிச்சுக்கலாம் இப்போ பாருங்க இந்த அளவுக்கு நல்லா பொடியானதுக்கு அப்புறமா நம்ம வறுத்து வச்சிருந்த தோரம் பருப்பு இதல ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம் ஆனா கிரைண்ட் பண்றது வந்து ரொம்ப பாத்தீங்கன்னா ஃபைன் பவுடரா அரைக்க கூடாது ஓரளவுக்கு கொரகொரப்பா ஆனதுக்கு அப்புறமா இதுல நான் இங்க வந்து சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளிய தண்ணியில ஊற வச்சிருக்கேன் தண்ணி பாத்தீங்கன்னா ரொம்ப குறைவா தான் ஊற வச்சிருக்கேன் புளிய சேர்த்துட்டு கொஞ்சமா அதல தண்ணி விட்டு ஒரு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சமா மிக்ஸி அடிச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க இந்த மாதிரி அரைச்சு எடுத்தாச்சு இதுல வந்துட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கறேன் உங்களோட டேஸ்ட் எப்படியோ அந்த மாதிரி உப்பு சேர்த்துட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம் அப்பவும் இது வந்து நல்ல கொரகொரன்னு தான் இருக்கணும் இப்போ லாஸ்டா நான் இங்க வந்து 6 பல் பூண்டு எடுத்துக்கேன் அதை இதல ஆட் பண்ணிக்கிறேன் அப்புறம் ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி இதல சேர்த்துக்கறேன் சேர்த்துட்டு பல்ஸ் மோட்ல ஒரு 2-3 தடவை வெச்சீங்கனா இந்த பூண்டும் பெரிய வெங்காயமும் நல்லா நொறுங்கின மாதிரி ஆயிருக்கும் சின்ன சின்ன துண்டுகளா ஆயிருக்கும் பட் ஆனா சரியா அரையாது அந்த மாதிரி எடுத்து சாதத்தோட போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பரா இருக்கும் இப்போ நான் அரைச்சி எடுத்துட்டு வந்திருக்கேன் பாருங்க இந்த மாதிரி வெங்காயமும் பூண்டும் அங்கங்க சின்ன சின்ன பீசஸா இருக்கு இது இந்த காரத்தோட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டா இருக்கும் ஸ்பைசியா இருக்கும் இந்த மழை காலங்கள்ல நமக்கு வந்து ஏதாவது காரமா சாப்பிடணும்னு கிரேவிங்ஸ் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க இது வந்து சூடான சாதத்தோட சேர்த்துட்டு நெய் இது மேல சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பரா இருக்கும் நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க நம்மளோட தோரம் பருப்பு காரத்துவையல் சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க இந்த ரெசிபி உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன் அது வரைக்கும் பாய்